கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மத்தேயு 5:10. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக கூறுகிறது, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்காக யாரெல்லாம் நன்மை செய்து பாடுபடுகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். ஒருவேளை நீங்கள் கிறிஸ்துவுக்காக நன்மை செய்து பாடுபட்டால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். நேர்மையாய் நடந்து உண்மையாய் வாழ்ந்து துன்பத்தை அனுபவித்த நீங்கள் பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யம் உங்களுடையது என்று வேதம் சொல்கிறது. சிலர் சொல்லுவார்கள், நான் நன்மைதானே செய்தேன், பிறகு ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே தீமையான காரியங்கள் வருகிறது என்று சொல்வார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாடுகள் நிறைந்த வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்றார், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆ பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே பிரச்சனைகளும் போராட்டங்களும் தீமைகளும் நிறைந்து காணப்படுகிறது. நமக்கு விரோதமாக சத்துரு பிசாசானவன் துன்பத்தையும் சோதனையும் கொண்டு வருவான். ஆனாலும் நம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையிலே உறுதியாக திடனோடு இருக்க வேண்டும். ஹாலேலூயா. அவரை பற்றி கொண்டு உறுதியோடு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் வாழ வேண்டும். ஹாலேலூயா. நமக்கு சமாதானத்தை உண்டாக்குவதற்காகவே சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். அவர் இந்த உலகத்தை ஜெயித்தது போல அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் இந்த உலகத்தின் பாடுகளையும் இந்த உலகத்தின் துன்பங்களையும் இந்த உலகத்தின் உபத்திரவங்களையும் நாம் ஜெயிக்க வேண்டும். ஹாலேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது 4:19 இப்படியாக கூறுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று. ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நீதிமான்களுக்கு அநேக துன்பங்கள் வரும். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டார்களோ, நம் எல்லாருமே நீதிமான்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நீதிமான்களாய் நாம் வாழும்போது அநேக துன்பங்கள் வரும் என்று வேதம் சொல்கிறது. ஆனாலும் நம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு நம்முடைய எல்லா உபத்திரவங்களையும் நீக்கி நம்மை விடுவிக்கிறார். அது மட்டுமல்ல, தேவனுக்கு பிரியமாய் நடக்க முற்படும் யாவருக்கும் துன்பங்கள் வரும் என்பது வேத ஆதாரம். ஹாலேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நீதிமான்களாய் வாழும்போது துன்பங்கள் வரும். ஆனாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுவிப்பார், நம்மை மீட்டெடுப்பார், நம்மோடு கூட இருப்பார். ஹாலேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது 3:12 அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவனுக்கு பிரியமாய் நாம் நடக்கும் போது அவருக்கு பிரியமாய் நாம் வாழ நினைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் வரும். இந்த பாடுகள் நம்மை பாக்கியவான்களாக மாற்றும். நன்மை செய்து பாடுபடுவதே தேவனுக்கு பிரியம் என்று வேதம் சொல்கிறது. வேதத்திலே நான் பார்க்கும் பொழுது மோசே என்ற பக்தன் அரண்மனை வாழ்வை வெறுத்து தள்ளி பாடுகளை ஏற்றுக்கொண்டார். வேதத்திலே நாம் பார்க்கிறோம் எபிரேயர் 11:24-25 இப்படியாக கூறுகிறது, விசுவாசத்தினாலே மோசே தன் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, மோசே தன்னைத்தானே வெறுத்தார், பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்தார், பாவ சந்தோஷங்களை வெறுத்தார், தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவித்தார் என்று நாம் பார்க்கிறோம். எதற்காக? பரலோக ராஜ்யத்தை சொந்தமாக்குவதற்காக. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிற நம் எல்லாருமே அவருடைய சீஷர்கள். சீஷர்கள் தன்னைத்தானே வெறுக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அனுதினமும் அவருடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை போல வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
சிலுவை என்றாலே பாடுகளை குறிக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, பாடுகளையும் உபத்திரவங்களையும் நாம் சகித்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் நன்மை செய்து நீதியான காரியங்களை செய்து உண்மையாய் நடந்து துன்பப்படும் போது நித்திய நித்தியமாய் சந்தோஷத்தை அனுபவித்து மகிழக்கூடிய அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹாலேலூயா. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சுயத்தை வெறுப்போம், தன்னைத்தானே வெறுப்போம், சிலுவை எடுத்துக்கொள்வோம், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க ஆயத்தமாவோம், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். ஹாலேலூயா. இந்த உலக காரியங்கள், இந்த உலக சிற்றின்பங்களை வெறுத்து தேவனுக்கு பிரியமாய் வாழ்வோம், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின் பிரகாரம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய பாதபடியிலே அர்ப்பணிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிகிறோம், ஸ்தோதரிகிறோம் அப்பா. இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, எங்களை பலப்படுத்தினீரே, எங்களை சுகமாக்கினீரே, எங்களை தேற்றினீரே, எங்களை தப்புவித்தீரே, மக்க ஸ்தோத்ரம். யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டு இணைந்து ஜபிக்கிறார்களோ அந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க, தொழில்களை ஆசீர்வதிங்க, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. ஒருவேளை வேலைகள் இல்லாமல் இருப்பார்கள் என்றால் என் தேவன் தாமே நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லாத செலவுக்கோ வீண் செலவுக்கோ வட்டிகன் சொல்லி போகாதபடிக்கு கையின் பிரயாசங்களே ஆசீர்வதிங்க. இந்த இரவு நேரத்திலும் என் தேவன் தாமே எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிங்க. அப்படி நன்மையினால் நிரப்புங்க. சத்ரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து ஆசீர்வதிங்க. அதிகாலையில் எழுந்து மொக்காக காத்திருக்க புது கிருபைகளை பெற்றுக்கொள்ள அப்படி பாதபடியில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க. அப்படி நன்மையினால் நிரப்புங்க. யாரெல்லாம் கற்பத்தின் கணிக்காக ஜபிக்கிறார்களோ என் தேவன் தாமே அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் திருமண காரியங்களுக்காக ஜபிக்கிறார்களோ என் தேவன் தாமே ஏற்ற மனவாளன், ஏற்ற மனவாட்டியை கொடுத்து ஆசீர்வதிங்க. திருமண காரியங்களுக்கு வேண்டிய பண தேவைகளை சந்திங்க. யாரெல்லாம் கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தனிமையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் தாமே அவர்களுக்கு துணையாக இருந்து குடும்ப தேவைகளை எல்லாவற்றையும் சந்திப்பீராக. இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. பிசாசு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. நீரே எங்களோடு கூட தங்கிருங்க. சுற்றிலும் அக்னி மதிலாக இருந்து கோட்டையாக இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை எங்களை நிரப்புங்க. அதிகாலையில் எழுந்து மக்காக காத்திருக்க புது கிருபைகளை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். எங்களோடு கூட தங்கிருங்க. அப்படி கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.